நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள எல்லப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் நடராஜன் வயது ஐம்பது இவர் காட்டாம்பட்டி அரசு மேல்நிலையப் பள்ளியில் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாகவே ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர் ஏழு எட்டாம் வகுப்புகளுக்கு அறிவியல் பாடம் நடத்தி வருகிறார் ஆசிரியர் நடராஜன் பள்ளி நேரத்தில் வகுப்பறையில் ஏழு எட்டு வகுப்பு மாணவிகளில் சிலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் ஆசிரியர் நடராஜன் கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரை ஏழாம் மாணவி ஏழாம் வகுப்பு படித்து வரும் பனிரெண்டு வயது மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக அடிக்கடி தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் பாடம் கற்றுத் தருவதாக கூறி துன்புறுத்தலும் கொடுத்துள்ளார் இதையடுத்து அந்த மாணவி தனது வகுப்பு லீடரிடம் புகார் தெரிவித்தார் அப்போது ஆசிரியரான நடராஜனால் அந்த மாணவியும் பாதிக்கப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட ஏழாம் வகுப்பு மாணவி பெண் ஆசிரியர் ஒருவரிடம் இது குறித்து முறையிட்டார் அவரது அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்ட மாணவி பள்ளியில் இருந்த புகார் பெட்டியில் ஆசிரியரான நடராஜன் குறித்து புகார் மனுவை எழுதி போட்டார் ஆசிரியர் மீது மாணவி தெரிவித்த பாலியல் புகார் விசாரணைக்கு வந்தபோது மாணவியை மிரட்டி புகாரை வாபஸ் பெற வைத்தனர் ஆனாலும் ஆசிரியர் நடராஜன் தொடர்ந்து புகார் தெரிவித்த மாணவியிடம் பாலியல் தொல்லை செய்து வந்துள்ளார் இதையடுத்து வேறு வழி இல்லாமல் மாணவி ஆசிரியரின் அத்துமீறல் தொடர்பாக தனது பெற்றோரிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக மாணவியின் தந்தை துடியலூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அறிவித்தார் போலீசார் ஆசிரியர் நடராஜனிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது மாணவி பலமுறை எச்சரித்தும் ஆசிரியர் நடராஜன் திருந்தவில்லை என்பதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் நடராஜன் மீது அனைத்து மகளிர் போலீசார் சிறார் பாலியல் துன்புறுத்தல் பிரிவில் அதாவது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவரை கைதும் செய்தனர் கைது செய்யப்பட்ட நடராஜன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டார் இது தொடர்பாக போலீசார் கூறும்போது ஆசிரியர் நடராஜன் ஏழு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பாடம் நடத்தி வந்துள்ளார் அவர் அந்த பகுதியில் படிக்கும் ஆறு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இவரால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் யாருமே இதுவரை புகார் அளிக்கவில்லை தற்போது ஏழாம் வகுப்பு படி மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில்தான் ஆசிரியரான நடராஜன் கைது செய்யப்பட்டு உள்ளார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான குழந்தைகள் நல அமைப்பு மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கும் பரிந்துரை செய்து உள்ளோம் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கவுன்சிலிங் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது மேலும் ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது மேலும் ஆசிரியர் குறித்து புகார் பெட்டியில் புகார் செய்தும் அதை மிரட்டி வாபஸ் வாங்க சென்றது சொன்னது யார் என்பது குறித்தும் கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வல்லுனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் அப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்கள்